வெள்ளையனுக்கு அப்புறம் என்ன சார் ப்ராஜெக்ட், ஐ மீன் டைரக்ஷன் என்ன சார் ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க, அந்த பிளான் இருக்குங்களா சார்? நான் வெள்ளையனுக்கு பிறகு என்னன்னா ஸ்கிரிப்ட், ரெண்டு ஸ்கிரிப்ட் முடிச்சு வச்சுட்டேன். அதுக்கு டயலாக் அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்து ஒரு நண்பர் உன்ன மாதிரி நண்பர்கள் வந்து சில டயலாக் எழுதி தர சொல்றாங்க. அது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டயலாக் அவருக்காக நண்பருக்காக. அப்புறம் என்ன படிக்க படங்கள் பார்க்கறது இருப்பாங்க. ஒரே கதை அடுத்தடுத்து கிராமத்து கதைன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு கிராமத்து கதை சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ரெண்டு படம் கிராமத்து கதை தான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண மாட்டாங்க. அந்த சூழ்நிலை நிச்சயமா சீக்கிரம் பண்ணுவோம். ஏன்னா சாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு சினிமாக்கள் வந்து இப்ப எல்லாத்தையுமே ஆர்டிஸ்டா பாக்குற பட்சத்துல சப்போஸ் நீங்க கதை இருந்தா எஸ்டிஆருக்கு பண்ணுவீங்களா சார்? எஸ்டிஆர் ஒரு கதை இருக்குன்னா அவங்கள்ட்ட சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு பண்ணலாமா சார் நீங்க? இது என்ன இருக்கு, அதாவது அவர் வந்து சிம்புக்கு நல்ல கதைகளா இருந்து அவருக்கு பிடிச்சதுன்னா நம்ம, ஏன்னா நம்ம வந்து ஒரு இயக்குனர், நம்ம வந்து அவருக்கு எஸ்டிஆர்னா என்ன, இப்ப சினிமா உலகத்தில் எல்லாம் நண்பர்கள் தாங்க. என்ன வருத்தங்கள் வரும் போவோம், அதெல்லாம் வந்து என்னன்னா காலம் வந்து எல்லாத்தையும் கடத்திடும், இதுவும் கடந்து போகும் தான். அதனால அது என்ன இருக்கு, ஏன்னா திரைப்புறை என்பது வந்து என்னன்னா ஒரு தனு சொல்ற மாதிரி தான், எல்லாம் அன்பால் ஆனதுதான், அன்பை மீறி இங்க ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அதனால அது ஒரு நீங்க வந்து தனு சாருடைய ஃபேன்ஸ் கிளப் பிரசண்டா இருக்கிறதால சொல்றீங்க. ஃபேன்ஸ் கிளப்ல என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லா ஃபேன்ஸும் என்கிட்ட கேட்கறதே அதான். இப்ப என்னன்னா என்ன சார் ஃபேன்ஸ் கிளப் பிரசிடண்டா இருக்கீங்க, நம்ம ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்களை விட ஒரு சிறந்த கலைஞர்கள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டா ஃபேன்ஸுங்கிறவங்க முழுமையான ஒரு கலைஞர். என்ன என்ன பொறுத்தளவுக்கு நான் இது பண்றேன், ஏன்னா ஒரு புத்தகம் வாசிப்பாளரே அவரு ஒரு கலைஞன் தான். புத்தகம் வாசிக்கிறதால ஒருத்தன் வந்து சிறந்தவனா தான் மாறுவான். அதே மாதிரி ஓவிய கண்காட்சியில நிறைய பேர் ரசிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கலைஞன். இவங்க தியேட்டர்ல பார்ப்பாங்க, அதை ரசிப்பாங்க. முன்னாடியே சொல்லுவாங்க, ஐயோ ரசிகனா இருந்து கெட்டு போறான்ட்டு. அதெல்லாம் யாரும் எல்லாம் கெட்டுறது கிடையாது, எல்லாம் வேலைக்கு போறாங்க. அவங்க ஓய்வு நேரத்துல அந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது பார்ப்பாங்களே ஒழிய, இன்னொன்னு கெடுறவன் எப்படி இருந்தாலும் கெடுவான் இல்லையா. எல்லாமே நல்ல ஜாப்ல இருக்காங்க, ரசிகனா இருக்காங்க, அவ்வளவுதானே ஒழிய. அதை தவிர அவங்க வேலையில இருப்பாங்க, குடும்பத்தை காப்பாத்துவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி இருக்கும், எல்லாமே நடக்கும். அவங்க ஒரு கலைஞன். நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒரு புத்தக வாசிப்பலன்னா இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இசை பிரியனா இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து ஒரு சினிமா ரசிகர், ஒரு கலைஞன் அவரு. அவர் வந்து தங்கசாருடைய ரசிகனா இருக்காரு, அதுக்கு நம்ம ஒரு ஹிட்டா இருக்கும். அதுல நம்ம ஏதாவது என்ன பண்ண முடியுமோ பண்றோம். இன்னும் சொல்ல போனா ரசிகர்கள் அதிகபட்சமான ரசிகர்கள் நிறைய உதவிகள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா குழந்தைகளை பார்த்துருவாங்க, நோட்டு புத்தகம் தருவாங்க, இயலாதவர்களுக்கு ஏதாவது உதவி தருவாங்க, எல்லாமே உதவி பண்ற அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு உதவி தான் பண்ணுவாங்க. க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இப்ப நடிகரா வந்து இப்ப நீங்க டைரக்டர் சார், நடிகர் என்ன பண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ நடிகருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணா, இப்ப நடிகர் இது மாதிரியான நடிகரை தான் இப்போ எதிர்பார்க்கிறோம். இப்ப யதார்த்தமான நடிப்புன்னு ஒன்று இருக்கா, மலையாள படத்தையும் நம்பி கம்பேர் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஒரு யதார்த்தமான சினிமா நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி நம்ம இங்க உள்ள நடிகர்கள் என்ன பண்ணலாம் சார்? இப்போ உங்க படத்துல நடிக்கலாம், அந்த நடிகர் என்னவா எதிர்பார்ப்பீங்க காஸ்டிங் பண்ணும்போது? அந்த நடிகர்கிட்ட என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும்? அதாவது ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு இயற்கையான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு இயற்கையா ஒண்ணு இருக்கும். ஏன்னா சிலவங்களால செட்டில்டா தான் பண்ண முடியும், சிலவங்க வந்து செட், ஏன்னா அவங்களுடைய பேசிக் நேச்சரே அதுதான். சிலவங்க வந்து கொஞ்சம் டிராமாட்டிக் கலந்து பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு நேச்சரா இருக்கும். இப்போ ஒரு இயக்குனரை நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஒரு கேரக்டரை, இந்த கேரக்டர் இந்த தன்மையோட இருக்குன்னா குறிப்பாக அதுக்கு தான் ஆடிஷன் வைக்கிறது. அந்த தன்மையோட இவர் இயல்பா இருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, இந்த கேரக்டருக்கு இந்த இயல்போட பாடி லாங்குவேஜோட இவர் இருக்காரு அப்படின்னும் போது அவரை வந்து ஆடிஷன்ல நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்து என்னன்னா, அதை வந்து அவரு ஸ்பாட்ல வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவரு உள்ள சேர்க்கிறாருன்னா அது சரியா இருந்ததுன்னா சரியும், அப்படி இல்லைன்னா இல்ல இல்ல அந்த மீட்டிலே நீங்க இருக்க அது பண்ணுவோம், அவ்வளவுதான் ஒழிய. குறிப்பா நடிகர்கள் வர்றவங்க நான் என்ன நினைப்பேன்னா, அவங்களுடைய பிளஸ் என்னான்ட்டு அவங்க உணரணும். முதல்ல சிலவங்களுக்கு டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா வரும், அந்த டைலாக் டெலிவரியை ரொம்ப அழகா பிடிச்சிருக்கும். சிலவங்களுக்கு நல்ல எப்படி ஃபேஸ் ரியாக்ஷனோட அவங்க வந்து ஒரு செட்டில்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் வருதுன்னா அவர் வந்து
ரொம்ப டிராமாட்டிக் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஸ்கிரீன்ல தெரியும். அப்போ ஒரு நடிகர் வந்து தனக்கு என்ன நல்லா வருதுன்றத உணர்ந்துகிட்டு அதை வந்து அந்த கேரக்டர் கூட அடாப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் காரணம் வச்சுங்களேன், அவர் ரொம்ப சட்டில்டா பண்ணுங்கன்னா காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது இல்லையா. ஆனா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அவர் வர்றாருன்னா ஒரு சட்டில்டா பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லீங்களா. ஒரு நல்லா நினைச்சு பாருங்களேன், காமெடி ஆர்டிஸ்ட் வந்து சட்டில்டா தான் பண்ணி, காமெடி ஆர்டிஸ்ட்ன்றதே கொஞ்சம் ஜாஸ்தி பண்றதுதான் காமெடியாவே இருக்கும். அப்ப அவருக்கு அந்த அதை வந்து டைரக்டர் புடிச்சிருவாரு, இவருக்கு என்ன வருதுன்றத புடிச்சிருவாரு. அதே போல அவரும் உணரணும் நமக்கு இந்த ஏரியா தான் சரியா இருக்கு அப்படிங்கறத அவர் புடிச்சுக்கிட்டாருன்னா அதுல வந்து அவர் சிறப்பா வரலாம். அது என்னுடைய நல்ல டிப்ஸ், ஒரு ஆக்டருக்கான ஒரு நல்ல டிப்ஸ். அதான் இப்ப இப்ப நான் என்னவே நான் எடுத்துக்கிட்டோம்னா, நான் எதுல வந்து எப்படி நான் நடிச்சதுலயே வந்து என்ன ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து ரசிக்கிறாங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது சார் ஆக்சுவலா. அதுக்குதான் நான் ஷார்ட் பிலிம்ஸ் நாலு விதமா பண்ணி நாலு விதமா கொடுக்குறோம். அப்ப நீங்க சொல்ற மாதிரி தன்னை வந்து உணர்ந்துக்கணும், நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டா பண்றோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டது வந்து அது ஒரு சிறந்த இயக்குனர் கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அது முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது சிலவங்க தவறுன்னுவாங்க சிலவங்க சரின்னுவாங்க. ஒரு இப்ப நைட்டு வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு சீன் பேப்பரை கொடுத்துட்டோம்னா அது வந்து அவர் வந்து கண்ணாடியில அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது சிலவங்க வந்து தவறுன்னுவாங்க சிலவங்க சரின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னன்னா ஏன்னா அந்த சீன் அவரே அந்த டைலாக் எல்லாம் அந்த அந்த கண்ணாடி அதற்கு போய் பண்ணி பார்க்கும்போது எந்த இடம் நமக்கு சரியில்லை எந்த இடம் சரியா இருக்கு அப்படிங்கறது அவரு இன்னைக்கு வந்து கேமரா வந்துருச்சு அவரே பண்ணி அவரே பர்ஃபார்மன் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணியே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு இடத்துல அழகும் அழும் போது அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இல்லை, இது ரொம்ப ஓவரா இருக்கு, இந்த அழுகை வந்து என்னன்னா ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கு, இது வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணாது அப்படின்னு அவருக்கு தோணலாம் ரெக்கார்ட் பண்ணியே பார்க்கும்போது. ஸோ அவரை வந்து அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இப்ப உள்ள இப்ப இந்த கேமரா போல நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பாத்துக்கிறதுலாம் அவரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு சரியா இருக்கும். குறிப்பா என்னன்னா எது நமக்கு எந்த இடம் சரியா இல்லைங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்துறதுக்கு என்னன்றத அவர் முயற்சி பண்ணா இம்ப்ரூவ் ஆயிடும். இன்னொன்னு என்னன்னா சில ஆர்டிஸ்ட் தான் எடுத்தோடனே எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து போக 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 அவங்க வந்து ட்ரைனிங் ஆயிடுவாங்க. அதுக்கு நிறைய நம்மளுக்கு உதாரணம் இருக்கு, சிலவங்க முதல் படத்திலேயே ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க, சிலவங்க ஆரம்ப கால படங்கள்ல ரொம்ப சுமாரா இருக்கும், ஆனா போக போக ரொம்ப பெரிய ஒரு ஆளுமையா இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இத எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு, ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய குறைகளை ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதை அவர் ரியலைஸ் பண்ணணும், அதை அவரே அவர் தவறை புரிஞ்சுக்கல. அது இது எல்லாருக்கும் உள்ளதான் அவர் ஏற்கனவே சொல்றேன், ஏன்னா அந்த அவருடைய எங்க நம்ம கொஞ்சம் மைனஸா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்க அந்த அதாவது பிகினிங்ல இருக்கிறவங்க அத வந்து கலைன்னு வருவாங்க. இது நீங்க எப்படியா இருந்தாலும் இதில் பணம் போட்டு செய்யற ஒரு தொழில் இது இல்லையா. இங்க வந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து டெக்னீஷியன்ல இருந்து அடுத்தது வந்து ஒவ்வொரு அதாவது தொழிலாளர்களா வர்றவங்கல இருந்து எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுக்கணும். அடுத்தது வாங்குறவங்க அதை வந்து அதை ஸ்கிரீன் பண்ற தியேட்டருக்காருங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து முதலீடு இருக்கு. இதுல முதலீடு இருக்குங்கும் போது அந்த முதலீடை எடுக்கிறத மீறி அவங்க குறைந்தபட்ச லாபத்தை எடுத்தால்தான் அவங்க வந்து அந்த தொழிலை அவங்க நடத்த முடியும் அப்படிங்கும் போது இது வந்து வியாபாரம் தான். இது இதில் வந்து குறைந்தபட்சம் சமுதாயத்திற்கு சிறந்ததையும் அதாவது சமுதாயத்திற்கு வந்து பயனுள்ளதையும் அளிக்கும் போது அது வந்து ஒரு கலையா மாறுது இல்லைங்களா. சோ வந்து நீங்க வியாபாரத்தை புடிச்சுக்கிட்டு தான் அந்த கலையை நீங்க வந்து காப்பாத்திக்க முடியும். இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சேவைன்றது என்ன சேவை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு தனி மனிதன் சேவை செஞ்சனாலும் அவன் சர்வைவ் பண்ணும் இல்லையா. ஆமா அதனால வந்து இங்க பொருளாதாரத்தை அடிப்படை தான் ஃபர்ஸ்ட், அதை வந்து நம்ம மெயின் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு ப்ரொடியூசர் வராருன்னா அந்த ப்ரொடியூசருக்கு போட்ட பணத்தை விட குறைந்தபட்சம் லாபத்தை எடுத்து தான் ஒரு தொழில் அது. அப்ப வந்து இது வந்து தொழிலா ஃபர்ஸ்ட் பாக்கணும், அதுலதான் உங்க கலைகளை நீங்க செஞ்சுக்கணும். ஓகே,
இப்ப புதுசா வர ஐ மீன் இப்போ நீங்க உங்கள்ட்ட உதவி இயக்குனராவோ இல்ல உதவி இயக்குனரா சேரணும்னா என்ன சார் பண்ணலாம்? ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்க என்ன எப்படி ரிசியூம் பண்ணுமா, ரிசியூம் ரெடி பண்ணுமா, இல்ல ஷார்ட்லயும் பண்ணுமா, இல்ல அவங்களுக்கு என்ன திறமையோட வந்தா கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார்? உதவி இயக்குனரா சினிமாவுக்கு வர்றவங்க குறைந்தபட்சம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை வந்து ஆசை மட்டுமே இருந்தா போதாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இவங்க ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஆசையை மட்டுமே வைத்து கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பாத்தீங்கன்னா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் இப்ப வந்தேன் சார், அவரு முன்னேறிட்டார் சார், இவர் டெவலப் ஆயிட்டார் சார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குறைகளோட பேசுவாங்க. நம்ம அதுல முழுமையாக ஒரு உதவி இயக்குனரா வராருன்னா அதுல என்னென்ன இருக்கு? குறைந்தபட்சம் நல்ல புத்தகங்களை படிச்சிருக்கணும், ஒரு குறைந்தபட்சம் நல்ல படங்களை ஒரு பார்த்துருக்கணும், அடுத்தது நல்ல நடிகர்களை, இவரு இவங்கெல்லாம் நல்ல நடிகர்கள் அப்படின்றத தேர்ந்தெடுத்துருக்கோம். நான் சொல்றது ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்திருப்பாரு சார், அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறார் சார் அவரு அப்படின்ற புரிதலை ஏற்படுத்திருக்கோம். அடுத்து வந்து அவரு இன்னைக்கு இருக்கிற வலைதளங்கள்ல, அடுத்து வந்து எல்லா ஏரியாக்கள் இருக்கிற சிறந்ததை அவர் தேர்ந்தெடுக்க கத்துருந்துருக்கும் சார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் வந்தது சார் நல்லா இருந்தது, இதுல இப்படி ஒரு கதை வந்தது சார் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற தேடுதலோட அப்டேட்ல அவர் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கிறதுக்கு பேசிக். ஏன்னா ஒரு இயக்குனர்கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் அவர் என்னன்னா அவரை இம்ப்ரெஸ் பண்ணும் இல்லையா, அப்ப அவர் புதிய விஷயங்களோட சிறந்த விஷயங்களோட அவர் இருக்கிறது ரொம்ப அவசியம். அது என்கிட்ட மட்டும் கிடையாது, யாருகிட்ட போனாலும் வந்து இவரு இவருக்கு ஸ்பெஷலா சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அடுத்து சம்பவங்கள், அதாவது இந்த சமூகத்தில் நடக்கிற சம்பவங்களை வந்து அவரு சிறந்த சம்பவங்களையும் மனித நேயமான சம்பவங்களையும் அதிர்ச்சியான சம்பவங்களையும் நிறைய சம்பவங்களை அவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அது ஒண்ணு அவருக்கு பயன்படும், இல்ல அவர் ஒரு டிஸ்கஷனுக்கு போவாங்க அங்க பயன்படும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும், என்னன்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் அப்படின்ற விஷயங்கள்ல சொல்ல வரீங்க, என்ன புதுசா யாரால எப்போதுமே எந்த காலகட்டங்களுமே ஒரு ஒரு துறைக்கு போகும்போது அந்த துறையினுடைய முழுமையை அவர் வந்து புரிஞ்சிருக்கணும், முழுமையை புரிஞ்சிருக்கணும். இது என்னன்னா இப்ப ஒரு அதான் சொல்றேன், அவர் வந்து குறைந்தபட்ச சிறந்த கதைகளை தெரிஞ்சிருக்கணும், சிறந்த சினிமா, சிறந்த ஆர்டிஸ்ட், சிறந்த எப்படி அதான் சம்பவங்கள், இது எல்லாத்தையும் அவர் வந்து வச்சிருந்தா தானே. இப்ப ஒரு ஒரு உதவியாளர் இப்ப உங்கள்கிட்ட ஒரு நண்பர் வந்து பேசுறாருன்னா உங்கள்கிட்ட ரெண்டு இப்படி ஒரு ஷார்ட் பிலிம் பாத்தங்க, இப்படி ஒரு படம் பாத்தங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு என்ன சிறந்தது பேசினாதான் நீங்க அவரு கூட பயணிக்க முடியும் இல்லையா? இல்லன்னா என்னங்க, அவர் வந்தா ஏதோ சொல்லிட்டு இருக்காருங்க, ரொம்ப பழைய மேட்டர் அடிச்சுட்டு இருக்காருங்கன்னு சொல்லிட்டு அவரு கூட நம்மளுடைய பயணிக்கிறது கம்மியாகும். அப்ப இப்ப நடிகர் சார் இப்ப ஆடிஷன்ஸ் எல்லாம் படம் எடுக்கிறாங்க, என்னோட விஷயத்துல நடந்து சொல்ல, இப்ப நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் போறோம் சார், நிறைய இடத்துல வந்து நமக்கு கிளிக் பண்ணிடுறாங்க, ரெண்டாவது ஆடிஷன்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, ஆனா அந்த பட வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த டேட்டுக்குள்ள இருக்க ஃப்ரீயா இருந்துக்கங்க, இதே கெட்டப்ல இருந்துக்கங்க எல்லாம் சொல்லிடுறாங்க சார். பட் ஆனா படத்துக்கான வாய்ப்புகள் வரல சார். அப்ப என்ன சார் நடக்குது, என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்றேன். அதான் சொல்றேன், இது வளர்ந்த எல்லா கலைஞர்களுக்கும் வளரும் போது இந்த விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா இப்ப சில பேர்லாம் என்னன்னா என்ன தாடி வளர்க்க சொன்னாங்க சார், நானும் வளர்த்தேன் சார், ஆனா போனோம் சார், ஆனா வேற ஒருத்தவங்களை முடிவு பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, கமலஹாசன், ரஜினிகாந்த் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் இது அஜித் சாருக்கு நடந்திருக்கும், விஜய்க்கு நடந்திருக்கும், எல்லாருக்குமே நடந்திருக்கும். என்ன இது வந்து என்னன்னா தனுஷுக்கெல்லாம் ரொம்ப நடந்திருக்கும் என்ன, அதனால இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறதாங்க. ஏன்னா நம்ம ஒரு டைரக்டர் நம்ம மேல உள்ள பிரியத்துல முடிவு பண்ணுவாரு, ஆனா அது சூழ்நிலை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த இடத்துல வேற ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தா, பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். வந்திருக்கும் போது இப்ப ஒரு அங்க இருக்கிற ஒரு ஆளுமையான ஆள் சொல்லிடுவாரு, சொல்லும் போது அதை வந்து அவங்க தவிர்க்க முடியாம போயிருக்கும். இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். நமக்கான நமக்கான அந்த நேரத்தை நாம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா சினிமாவில் வந்து காத்திருப்பது தான் வந்து ரொம்ப முக்கியமான. இங்க விக்ரம் சார் எல்லாம் இடையில பாத்தீங்கன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாரு, ஒரு ஹீரோ ஆயிட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்து திரும்பி வர்றாங்க இல்லையாப்பா. அதனால நம்ம வந்து இந்த மாதிரியான சங்கடங்கள் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு எல்லாத்துக்கும் நடந்தது தான், அதை மீறி தான் நம்ம வந்து இதுல ஸ்கோர் பண்ண வேண்டியிருக்கு. இது இந்த சினிமாவினுடைய ஒரு 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 பகுதி அது.
அதெல்லாம் சார் மனசை தேத்திக்க வேண்டியதா இருக்கு. எல்லாருக்குமே இதுமாதிரி நடந்திருக்கு. ரஜினி சார் கூட ஒரு இன்டர்வியூல ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி அவங்களை அவமானப்படுத்தி அமைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் இது நடந்திருக்குப்பா, இது எல்லாருக்கும், அதாவது எல்லா ஆளுமைக்கும் இது நடக்கிறது. இதை கடந்துதான் நம்ம வரணும். இது வந்து பின்னால என்னன்னா செய்தி ஆயிடும். இப்ப வந்து அதே நீங்க வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்ற ஒரு செய்தி ஆயிடும். இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட் தான் அது. அந்த சம்பவத்தை பின்னால வந்து அது செய்தியா மாறும். இது சிமிலர் தான் சார். வேற விஷயம் என்ன நடக்குதுன்னா, நமக்கு தெரிஞ்ச டைரக்டரா இருப்பாங்க சார், டைரக்டருக்கு நம்மளோட நடிப்போட திறமை தெரியும், ஆனா அந்த படத்துல அவங்களை வாய்ப்பு கொடுக்க முடியாம போயிடும். காரணம் வந்து அங்க ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவங்களுக்கு வேற ப்ரெஷர், வேற மாதிரியான ப்ரெஷர் கிடைக்குது. அவங்க சொன்ன ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரியும் ப்ராப்ளத்தினாலையும் இது மாதிரி மிஸ் ஆகுது சார். ஆக்சுவலா ஆக்டிங்லாம் நிச்சயமா என்னன்னா, ஒரு நம்ம வந்து படம், ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கூட இருப்போம், இயக்குனர் கூட. அப்போ வந்து அந்த இந்த ஏரியாவை நீங்க பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து படமாக வரும்போது அங்க வந்து படம் ப்ரொடியூசர் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்க எல்லாம் சரி இந்த இடத்துல இவங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற பட்சத்தில் அதான் முன்னாடி சொன்னதான். அப்படி சில மாற்றங்கள் வந்துடும், அதை நம்ம தாங்கிதான் ஆகணும். அது வேற எதான் இந்த சினிமாவினுடைய ஒரு பகுதி, அது அதை நம்ம மீறிதான் வரணும். ஆனா நீங்க சொல்றது வலிமையானது எப்போதுமே ஜெயிச்சு வந்துடும், லைம் லைட்டுக்கு வாழ்க்கைக்கு வந்துடும், வலிமையானது வாழும். அது கொஞ்சம் லேட் ஆகலாம், அவ்வளவுதானே ஒழிய வலிமையானது எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு வந்துடும், நல்ல சிறப்பான இடத்துக்கு அவங்க. இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க சார், சூர்யாஜி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து முழுமையா எப்படி எழுதுவதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதுவது எப்படி அந்த நியூ கமருக்கு வந்து கொஞ்சம் ஈஸி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. கதை வந்து ஒரு 20வது நிமிடத்தில் வந்து நம்ம எதை சொல்ல போறோன்றத நம்ம சொல்லிடணும் ஆடியன்ஸ். நான் இதை பத்தி தான் சொல்ல போறேன்றது குறைந்தபட்சம் ஒரு 15-20வது நிமிஷத்துல, அதுக்கு முன்னாடி என்னன்னா பாட்டு காமெடி எது வேணாலும் இருக்கலாம். ஒரு 15வது நிமிஷத்துல இருந்து 20வது நிமிஷத்துக்குள்ள நான் இந்த இது சம்பந்த பத்தி தான் இந்த படம் இருக்குன்றத நீங்க வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லிடணும், நம்பர் ஒன். அடுத்தது அதுக்கு பிறகு நீங்க என்ன கருத்தை சொல்ல போறீங்களோ அது சம்பந்தம் மட்டுமே அந்த படம் கொடுக்கும். நீங்க அது இல்லாம இது நல்ல காமெடி நல்லா இருக்கும்னு வேற ஒரு டாபிக் சொல்லக்கூடாது, இது வந்து இது ஒரு கேட்கறதுக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு வைக்க கூடாது. நீங்க எந்த பாயிண்ட சொல்ல போறீங்களோ அந்த பாயிண்ட அந்த பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் சீன் இருக்கணும், டைலாக் இருக்கணும், சம்பவங்கள் நடக்கும், அதை நோக்கி மட்டும் போச்சுன்னா அது சிறந்த ஸ்கிரிப்ட். இதுக்கு வந்து நீங்க உதாரணம்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் உதாரணம்னு எடுத்துக்க முடியாதுன்னா, நீங்க வந்து இப்படி ஒரு இது இதுதான் ஃபார்முலா சார் அப்படின்னு சொன்னா சினிமாவுக்கு நிறைய பேர் ஃபார்முலா எழுதிட்டு போயிடுவாங்க. இது ஒரு ஒரு ஐடியாவா சொல்லுவாங்களே ஒழிய, இது வந்து கிராம 5 + 5 = 10 என்ன 2 + 2 = 4 அப்படின்லாம் இங்க சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த புதியவர்கள் வந்து புதிய புதிய ஃபார்முலா சொல்லிட்டு, ஆனா பேசிக்கா ஸ்கிரிப்டுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 15வது நிமிஷத்துல இது இது சம்பந்தமான கதைன்றது ஆடியன்ஸுக்கு சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இவர் என்ன எது சொல்ல வரேன்னு என்ன ஆரம்பிக்க மாட்டாருப்பா, கதைக்கே வரமாட்டாரு, என்னென்னமோ சொல்லிட்டு போறாருன்னு ஒன்று வந்துடும். ரெண்டாவது நீங்க அதுக்கு பிறகு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இது சம்பந்தமா தான் படம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வேற சீன் வச்சுக்கன்னு வச்சுங்களே, இது இவர் என்னங்க இது சம்பந்தமான கதை ஆனா என்னென்னமோ சீன் போகுது, என்னென்னமோ டைலாக் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. இது வந்து பேசிக், இந்த பேசிக்கை வச்சுக்கிட்டு நீங்க ஸ்கிரீன் பிளே எப்படி வேணாலும் பண்ணலாம். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லிங் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், ஆனா இது வந்து மஸ்ட் சார். சோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு உங்க பிளான், ஐ மீன் இதுக்கப்புறம் வெள்ளையணைக்கு அப்புறமா சொல்லியிருக்கீங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ், ரெண்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சார். இவ்வளோ நேரம் ஒரு 1 hour மேல, ஐ மீன் அரௌண்ட் 1 hour மேல உங்களோட டைம் கொடுத்து நிறைய நியூ கமருக்கு நல்ல அட்வைஸ். ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆகும் சார். இல்லை சார், ஆக்டராகவும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ டைரக்டராகவும் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறது எல்லா விஷயமும் நல்லா ஒரு இது நல்ல ஒரு டிஸ்கஷனாக இருக்கும்னு நம்புகிறேன் சார். நான் ஆக்சுவலாக நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார். நிறைய பேர் தனுஷ் சாரை பற்றின அப்டேட்ஸ் இதெல்லாம் கேட்டாங்க. நான் பட்டு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், நான் ஃபுல்லாக சினிமாவுக்குள்ளே இருக்கும் சாரு, சாரு சினிமாவை எப்படி பார்க்குறாங்க, சாரோட வாழ்வியல், அப்புறம் சாருக்கு தனுஷ் சாருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப எனக்கே என்னன்னா, ஐயோ நீங்க லைவுக்கு வர்றது இப்ப என்னுடைய இது எதுலயுமே இப்ப போடல, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர்லாம் சார் நான் வந்திருப்பேன் சார், ஏன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய இதுல தானே இருப்பாங்க நிறைய பேரு,
அவங்க வந்தாங்க சரி பட் இன்னொரு இடத்துல இன்னொரு சந்தர்ப்பத்துல இதுல என்ன பண்றவங்க பாப்போம் அப்படி இல்லைன்னா இதை பார்த்தவங்களுக்கு வந்து ஏதாவது இதுல பயனர்தான் சிறப்பு அப்படி இல்லைன்னா சந்திக்கலாம் சந்திச்சு நம்ம பேசலாம். கோபி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற நீங்க மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக நடிகராக அடுத்தது உங்களுடைய இயக்குனர் ஆசை இருந்தா அதுவும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் உங்க நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வாழ்க வளத்தம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பொன்னியின் செல்வன் நாவலோட திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க.